திமுக சார்பில் தொடங்கப்பட்ட ஹெல்ப்லைன் திட்டத்தின் மூலம் குறைகளை தெரிவித்தவர்களில் தீர்வு கண்ட மனுக்களை தவிர மற்றவர்களின் மனுக்களை மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் திமுக முதன்மை செயலாளர் கே என் நேரு வழங்கினார். ஊரடங்கால் பாதிக்கப்பட்டவர்களின் குறைகளை மனுக்கள் மூலம் பெற்று அவர்களின் குறைகளை போக்கும் வகையில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் ஒன்றிணைவோம் வா என்ற ஹெல்ப்லைன் திட்டத்தை தொடங்கினார். இவற்றின் மூலம் வந்த மனுக்களின் அடிப்படையில் திமுக சார்பில் தீர்வுகள் காணப்பட்டன. தீர்வு காண முடியாத மனுக்களை தமிழகம் முழுவதும் உள்ள மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் வழங்க திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தனது கட்சியினருக்கு அறிவுறுத்தியிருந்தார். இதன்படி திருச்சி மாவட்டத்தில் திமுக சார்பில் தீர்வு காணப்பட்ட மனுக்களை தவிர மற்ற மனுக்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் சிவராசுவிடம் திமுக முதன்மை செயலாளர் கே என் நேரு வழங்கினார். தெற்கு மாவட்ட செயலாளர் மகேஷ் பொய்யாமொழி எம்எல்ஏ, எம்எல்ஏக்கள் சவுந்தரபாண்டியன், ஸ்டாலின் குமார், வடக்கு மாவட்ட செயலாளர் காடுவெட்டி தியாகராஜன், மாநகர திமுக செயலாளர் அன்பழகன் ஆகியோர் உடனிருந்தனர். தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்கள் ஒருங்கிணைவரும் வா ஹெல்ப்லைன் மூலமாக கிட்டத்தட்ட திருச்சி மாவட்டத்தில் பல்வேறு மனுக்கள் வரப்பட்டு அந்த மனுக்களில் முடிந்தவரை எங்களால் தீர்க்கப்பட்ட மனுக்கள் இருக்கிறது. தீர்க்க முடியாமல் மேலும் 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 அதிகமாக காரணத்தால் அந்த மனுக்களை எல்லாம் கொண்டு வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக அரசுக்கு தெரிவித்து அந்த மக்களுக்கு அந்த உதவியை செய்ய வேண்டும் என்று சொல்வதற்காக தான் மக்கள் பணியில் நம்முடைய தளபதி அவர்கள் எங்களை அனுப்பிவிட்டார், உத்தரவிட்டார். அதுக்காக வந்து கொடுத்துருக்குறோம். குறிப்பாக சொல்ல போனோம்னால் இங்கே திருவெறும்பூர் பகுதியில் மொத்தம் திருவெறும்பூர் தெற்கு மாவட்டம் திருச்சி தெற்கு மாவட்டத்தில் 10,527 மனுக்கள் வரப்பட்டது. அதில் 5,388 மனுக்கள் அவர்களுக்கு மூலம் உதவி செய்யப்பட்டிருக்கிறது. மற்றது இங்கு இந்த வடக்கு மற்றும் மத்திய மாவட்டங்களில் மொத்தம் 8,378 மனுக்கள் வரப்பட்டது. அதில் 4,743 மனுக்களுக்கு போய் அவர்களுக்கு உதவி செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் 3,635 மனுக்கள் கொடுக்க வேண்டியிருக்கிறது. இந்த இதில் ஒரு 3,625 அதில் ஒரு 8,000 மனுக்கள் இப்பொழுது தளபதி நம்முடைய கலெக்டர் அவர்களும் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து அந்த மக்களுக்கு தேவையானதை கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற அந்த பணியை செய்ய வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் வேண்டுகோளாக இந்த கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது.